வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் சம்மந்தப்பட்ட படம் தான் பார்க்க போகிறோம். சம்மந்தப்பட்ட மட்டும் இல்லை, முழுக்க முழுக்க இந்த படம் சமையலை பற்றி தான் இருக்கும். இது ஒரு ஃபீல் குட் படம் தான். பொதுவாக ஃபீல் குட் படம் பார்த்தாலே மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ப்ளஸ் அது கூட இதில் சாப்பாடு சமையல்லாம் காட்டுறாங்களா, ஸோ வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. ஸோ இந்த படமே ஒரு நல்ல மீல்ஸை ஃபுல் கட்டு கட்டின மாதிரி தான் ஃபீல் தரும். படத்தோட பேர் செஃப். இனிமேல் நம்ம கற்றுக்கல போயிடலாம். இவன் தான் கால் கேஸ்பர். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஹெட் செஃபாக வேலை செய்கிறான். கேஸ்பர் இப்போ கூட செம்மையாக சமைச்சிட்டு இருக்கான். அப்போ இவன் கூட வேலை செய்கிற மார்டின் ஒருத்தன் ஒரு பண்ணி எடுத்துகிட்டு வரான் சமைக்கிறதுக்கு. டைம் இப்போ 10 மணி ஆயிடுச்சு. இவன் பையனை பார்க்க வேண்டிய டைம் இது. ஸோ மார்டின் கிட்ட வேலையை கொடுத்துட்டு வெளியே தூங்கிட்டு இருந்த இன்னொரு செஃப் டோனி கிட்ட சூப்பு மற்ற இதெல்லாம் செய்ய சொல்கிறான். டோனி இந்த ரெஸ்டாரண்ட்டில் சோஸ் செஃப். சோஸ் செஃப்னா ஹெட் செஃப்க்கும் அடுத்த பதவின்னு அர்த்தம். அண்ட் இவன் தான் கேஸ்பர் பையன் பெர்சி. இவனுக்கு ஒரு 10 வயசு ஆகுது. கேஸ்பருக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்பப்போ வந்து இவன் பையன் பெர்சியை பார்த்துக்குவோம். அப்புறம் பெர்சி கிட்ட இன்னைக்கு படத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னதுக்கு ஏன் ரெஸ்டாரண்ட்டை ரிவ்யூ பண்ண வராங்களான்னு கேட்குறான். அது எப்படி உனக்கு தெரியும் கிடத்துக்கு அம்மா சொன்னாங்க, அதை பற்றி நீங்கள் கவலையாக இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறான். அம்மாக்கு நான் ஃபுட் ட்ரக்கில் சாப்பிட வைக்கணும்னு ஆசை. எனக்கு ஃபுட் ட்ரக்னா பிடிக்கும். ஃபுட் ட்ரக் யாருக்கு தான் பிடிக்காது, ஆனால் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறேன். அதுக்கப்புறம் உழவர் சந்தைக்கு போய் தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருந்தா பெருசி கெட்டில் கார்ன் வேணும்னு கேட்குறான். கெட்டில் கார்னா ஸ்வீட் பாப்கார்ன் அர்த்தம். அதில் வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் சக்கரை தான் இருக்குது, இந்த பழத்தை சாப்பிடுன்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்கிறான். ஸோ வர வழியிலாமல் வாங்கித்தரான். இன்றைக்கி வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட்டில் ரிவ்யூ பண்ண வரவன் ஒரு ஃபுட் பிளாகர். ஃபுட் பிளாகர்னா சாப்பாடை பற்றி இன்டர்நெட்டில் எழுதுறவன். மோஸ்ட்டாக இவங்களுக்குலாம் நீ பிடிக்காதுன்னு சொன்னதுக்கு அவங்களாம் என்ன ஹேட்டர் சன் பையன் கேட்குறான். நான் வளர்ந்து வரும்போது ஹேட்டருங்கிற வார்த்தையே இல்லை, இவங்களாம் பொறாமல் பிடிச்சவங்க. அப்புறம் பெர்சிக்கு ஆண்டலி சாசேஜ்னு ஒன்று வாங்கி கொடுத்து இது நியூ ஆர்லியன்ஸ்லேருந்து வந்ததுன்னு சொல்கிறோம். அந்த ஊரை பற்றி உனக்கு தெரியுமான்னு கிடத்துக்கு 1803 நெப்போலியன் லூசியான பர்ச்சேஸில் கைப்பற்ற இடம் தானே இதுன்னு கரெக்டாக சொல்கிறோம். ஒவ்வொரு ஊருடைய ஸ்பெஷல் சாப்பாடை நம்ம இங்கே சாப்பிடும்போது அந்த ஊருக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். சரி நம்ம நியூ ஆர்லியன்ஸ்க்கு போகலாமான்னு கிடத்துக்கு இந்த ரிவியூலாம் முடிஞ்ச வாட்டி அடுத்த மாதம் வேணா உன் அம்மாட்ட பர்மிஷன் கேட்டு போகலான்னு சொல்கிறோம். இவன் டக்குன்னு அம்மாவுக்கு மெசேஜ் அமைச்சிட்டு அம்மாவுக்கு ஓகேன்னு சொல்கிறான். என்னடா ஃபோன்லாம் வச்சிருக்க, ஓ வயசு பசங்களாம் இப்பயே ஃபோன் வச்சிருக்காங்களா? அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் கேஸ்பர் ரிவியூக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்துக்கிட்டையும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த ரிவியூவரை சுற்றி உக்கற வச்சு ஜாலியாக சாப்பிட சொல்லுங்க, அந்த சாப்பிட செலவெல்லாம் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ ரெஸ்டாரண்ட் ஹோஸ்டஸ் மாலி பாஸ் வந்துட்டாருன்னு சொல்கிறான். பாஸ் வந்தது கேஸ்பருக்கு பிரச்சனை தான். ஏன்னா பாஸ் வந்து இது வித்தியாசமெல்லாம் செய்யாத பழைய மெனுவே பண்ணுன்னு சொல்கிறாரு. 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் புது மெனுவை ரெடி பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம், இப்போ வரப்போகிறது ஒரு முக்கியமான ஃபுட் கிரிட்டிக். ஸோ புதுசாக பண்ணுறேன்னு எதுவும் சொதப்பாத, எப்பயும் பண்ணுறதே கரெக்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ யூனியன் டீம் கிட்ட கேவர் எக் ஸ்கேலப் ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப் ஃப்ரிசே சாலடு லாப்ஸ்டர் ரிசோட்டோ ஃபிலேட் அண்டு கடைசியாக மக்களுக்கு பிடிச்ச சாக்லேட் லாவா கேக் ஆல்சோ ஒயின் என்ன ஊற்றுனு மாளிகிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு எப்பயும் சார் மெனுவை செய்ய சொல்லிடுறான். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச அந்த ரிவியூவர் சாப்பிட்ட வாட்டி அவன் ரிவியூவை அடுத்த நாள் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணியிருக்கான். 10 வருஷத்து மணியும் மயாமையில் செஃப் கேஸ்பர் சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிட்ருக்கேன். அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்துச்சு. அது எதிர்பார்த்து தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டேன். ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. செஃப் கேஸ்பரோ இப்போ ஒரு கேவலமான செஃபாக மாறிட்டாருன்னு கழுவி கழுவி ஊற்றிருக்கான். கேவியருக்கு கேவலமாக இருந்துச்சு, அவங்க இமேஜினேஷன் படி கேவலம். அவங்க சிக்னேச்சர் டிஷன் கொடுத்த லாவா கேக்கு நடுவில் குழகுன்றிருக்குன்னு சொன்னாங்க, அது சரியாக வேகவே இல்லை. கேஸ்பர் அவரோட வாழ்க்கை சோகத்தெல்லாம் அவர் சமைச்ச டெசர்ட்ல காமிச்சிருக்காரு. இவர் சமைச்ச சாப்பாடு மக்கள் நல்லா இல்லைன்னு திருப்பி கொடுத்த சாப்பாடெல்லாம் இவர் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வெயிட் போட்டாராட்டுருக்குன்னு சொல்லி ரிவியூ கூடிய பாடி ஷேமிங்லாம் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கான். இதனால் இவன் சோகமாய் மாளிகிட்ட புலம்பிட்டு இருக்கான். பழைய மெனுவை சமைக்காமல் நான் என்ன ஆசைப்படணும் அதை சமைச்சிருக்கலான்னு. ஆனால் ரெஸ்டாரண்ட்டு வர மக்கள்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்கன்னு சொன்னதுக்கு கண்டிப்பாக மக்கள் மெனுக்கார்டில் ஏதாச்சும் ஒன்று பார்த்து சந்தோஷத்தான் படுவாங்க, அது முக்கியம் இல்லை. ஒரு செஃப்னா அவனுக்கு தோன்றதை செய்யணும், அதை வச்சு மக்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன் மோலிக்காக ஒரு டிஷ்ஷு சமைச்சு தரான். அடுத்த நாள் பெர்சியை பிக்கப் பண்ணுறதுக்கு வேறு லேட்டாக போயிட்டான். அதனால் இவன் எக்ஸ் ஒய்ஃபு ஏன் லேட்டாக வந்த பையன் உனக்காக ஒரு மணி நேரம் வெளியே வெயிட் பண்ணுறதுதான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பெருசியை வேண்டாம் வரப்பா தீம் பார்க் கூட்டிகிட்டு போய் அயன்மேன் படத்தை கூட்டு போகிறான். ஏன்னா அயன்மேனோட டேரக்டரே இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டேரக்டரே இவர் தான். வீக்கெண்ட் இப்படி தான் என் பயணம் வெளிக்கூட்டு போவான். இன்றைக்கி இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் வேலை செய்கிறத பார்க்க வரட்டுமான்னு கிடத்துக்கு இல்லை எனக்கு வேலை அதிகமாக இருக்குது அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறோம். அதுக்கப்புறம் இவன் ரெஸ்டாரண்ட்டை வந்து எப்பயும் போல சமைக்க ஆரம்பிச்சிடறான். வகை வகையாக ஏகப்பட்ட டிஷ்ஷு பண்ணுறான், பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. அப்போ மார்ட்டின் வந்து ஏப்பா வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்க, ட்விட்டரை பற்றி நினச்சிட்டு இருக்காதுன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு ட்விட்டர்னாவே என்னன்னு தெரியாது. சரி இந்த டிஷ்ஷு காரணி அசடாக சாப்பிட்டு பாருன்னு சொன்னதுக்கு இவனு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக ஆகுதுன்னு சொல்கிறான். டோனி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்குது செஃப், ஆனால் ட்விட்டரை பற்றி நினச்சிட்டு இருக்காதிங்கன்னு சொல்கிறான். சரி இதெல்லாம் உங்களை சமைக்கிறதுக்கு பாஸ் அலோவ் பண்ண வரான்னு கிடத்துக்கு இனிமேல் நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் சமைக்க போகிறேன்னு சொல்கிறான். அப்புறம் இவன் பெருசு கீச்சி சாண்ட்விச் சமைக்கிறான். அது பார்க்கறதுக்கு சூப்பர் ஆகுது. 2 பிரெட்ஸை வேக வச்சு மேலே சீஸ் போட்டு அதை 2 ஒன்றா வச்சு சமைச்சு கட் பண்ணி அழகாக தரோம். பெர்சி கடிச்சு அப்படியே ஏடடா வருது சீஸ். சரி உனக்கு ட்விட்டரை பத்தி தெரியுமான்னு கிடத்துக்கு எனக்கே அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்றான். அது எப்படி வேலை செய்யும், அதில் ட்வீட் போடணும், டெக்ஸ்டிங் போலவா? இல்லை சரி ட்விட்டரில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறான். இவன் பெர்சியும் ஆட்டு கால் கேஸ்பர்னு போட்டால் அந்த பேர் ஏற்கனவே எடுத்துட்டாங்கன்னு வருது. ஸோ இவன் ஆட்டு செஃப் கால் கேஸ்பர்னு போட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறான். இது என்ன ஏதாச்சும் டேட்டிங்காகவா, அதுக்காக தான் ஓப்பன் பண்ண சொன்னீங்களா? இல்லை இதில் ஏதோ தப்பு தப்பாக எழுதுறாங்கன்னு கேள்விப்பட்ட. இப்போ தான் பயம் பார்த்து சொல்கிறான். ரெஸ்டாரண்ட்டை ரிவ்யூ பண்ண ரிவ்யூ செம ஃபேமஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் வைரலாக ரீட்வீட் பண்ணிருக்காங்க. இவனும் பெருசுக்கிட்ட ட்வீட் எப்படி போகணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக இவனை பற்றி போட்ட ட்வீட்ஸ் தான் படிச்சு பார்க்குறான். எல்லாரும் கிளி கிளின்னு கழிச்சிருக்காங்க இவனை.
இவன் தான் ரெஸ்டாரண்ட்டை ரிவ்யூ பண்ண ஃபுட் பிளாகர், இவன் பேர் ராம்சே. இதெல்லாம் பார்த்து இவன் காண்டா இஸ்டேட்டை ராம்சேவே அட்டாக் பண்ணி சாப்பிடுவோம் மூஞ்சில் உட்காந்துருந்துச்சுன்னா அது நல்ல சாப்பாடு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கலாச்சி ட்வீட் பண்ணிடுறான். இப்படி இவன் ட்வீட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வருது, இதெல்லாம் இவன் பார்க்காம போயிடுறான். அப்புறம் இவன் அடுத்த நாள் காலையில் பையனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிட்டு இருக்கும்போது தான் பயம் பார்த்து சொல்கிறான், ஒரு நைட்லேயே அவனுக்கு 1653 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க ட்விட்டரில். நேற்று இவன் போட்ட போஸ்ட் கூட ராம்சேக்கு ஏதோ ப்ரைவேட்டாக டெக்ஸ்டிங் பண்ணுற மாதிரி தான் நினச்சிட்டு போட்டிருக்கான். ஆனா பையன் சொன்னோட தான் இவனுக்கு தெரியுது அது பப்ளிக்கா எல்லாத்துக்கும் தெரியும்னு. நேத்து இவன் போட்ட ட்வீட்டை வேற ராம்சே ரீட்வீட் பண்ணிருக்கான். ராம்சேக்கோ மொத்தம் 123845 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சோ எல்லாருக்கும் அந்த ட்வீட் போய் சேர்ந்துருக்கும். பத்ததுக்கு காஸ்பர் போட்ட ட்வீட்டுக்கு ராம்சே ரிப்ளை ட்வீட்டு ஒன்று பண்ணிருக்கான். அட் செஃப் கால் காஸ்பர், நீ செஞ்ச லாவா கேட்க என்கிட்ட சாப்பிடறது கொடுக்கறது பல்லா, நீயே என் மூஞ்சி மேல உட்காந்துக்கோன்னு மக்கள் வேற அந்த ட்வீட்ல டேக் பண்ணி ரெஸ்பாண்ட் கொடுக்க சொல்றாங்க. இவங்களாம் வேணாம் வேணாம்னு சொல்றாங்க. ஆனா பாதி பேர் அவன் சொன்னது கரெக்ட்னு சொல்றாங்களே, பாதி பேர் தப்புன்னு சொல்லுவாங்க. அதான் இன்டர்நெட். கடைசியாக இவன் அடே முட்டா பையில திரும்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, உனக்கு ஒரு புது மெனுவில் சமைச்சு போடுறேன்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுத்துட்றான். இதனால் இவன் பெருசிக்கிட்டேயோ நீ நைட்டு நான் ஷாப்பிங் போகணும், ஸோ நீ வீட்டுக்கு போடுன்னு சொல்லி உன் வீட்டில் வரத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆமாம், நான் ஏன் கிச்சனுக்கு வரக்கூடாது? ஏன்னா இங்கே சூடாக சத்தமாக இருக்கும், இங்கே எல்லோரும் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருப்பாங்க. கெட்ட வார்த்தை தான் ஆன்லைன்லேயே கேட்குறேன்னே. எங்கே? யூடியூப்பில். அப்போ இவன் எக்ஸ் ஒய்ஃபு இந்த ட்விட்டர் பிரச்சனை சம்மந்தமாக என் பப்ளிசிஸ்ட் உங்ககிட்ட பேசுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறான். ஸோ அவங்ககிட்ட கால் பண்ணி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறான். இவன் போகணும்னு சொல்கிறான், டைம் ஆயிடுச்சுன்னு. மற்றவங்களுக்காக சமைச்சா நீங்கள் கண்டிப்பாக எப்பயும் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. மறுபடியும் அந்த ஃபுட் ட்ரக் விஷயத்த பேசாத. அப்படி சமைச்சா நீங்கள் உங்களுக்கு நீங்களே பாஸாக இருக்கலாம், உங்களை நான் போகிற பார்ட்டிக்கெலாம் புக் பண்ணுவேன். இங்கே பாரு, உங்ககிட்ட இருந்தோ இல்லை உன் எக்ஸ் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்தோ எனக்கு சேரிட்டி தேவையில்லை, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்குது. அண்டு உன் பப்ளிசிஸ்ட்டுக்கிட்டையும் நான் கண்ட போஸ்ட்டெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறோம். சரி, இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இவன் ஆசைப்பட்ட மெனுவை சமைக்கலான்னு போகும்போது இவன் பாஸ் திரும்ப வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே மதிப்பு மிக்க கிரிட்டிக் நீ முட்டா பையன்னு கூப்பிட்டுருக்க, அதுக்கு மன்னிப்பு விட்டு போடுன்னு சொல்கிறார். அவன் என்னை பற்றி ட்வீட் பண்ணதை நீங்கள் பார்க்கலையான இடத்துக்கு அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நீ ஒரு செஃப், நீ ஒரு குக்கு, இங்கே உள்ளவங்க எல்லாரும் கிரிட்டிக் கிடையாது. 10 வருஷமா இந்த மெனு தான் அவங்களா சாப்பிட்டுருக்காங்க, இதுதான் சமைக்கணும்னு சொல்கிறாரு. இவன் எவ்வளோ சொல்லி கேட்காம, இது ஏன் ரெஸ்டாரண்ட்டு, இங்கே உள்ளது எல்லாமே எனக்கு சொந்தம், ஒன்று நீ சமை எல்லாம் டோனி கிட்ட சமைக்க சொல்லிடுவோன்னு சொல்கிறாரு. என்னையே வேலை விட்டு தூக்கிறேன்னு பயன்படுத்துறீங்களா? நானே வேலையை விட்டு போகிறேன். வாட்டோ நீ போகலாம், பட் அவன் வரமாட்டேங்கிறான். இப்படி வாசிங்கப்படத்தை பார்த்து மார்ட்டின் வேலையை விட்டு போகலான்னு போகும்போது, டே போடா நீ இங்கே ஏறான் சொல்லி அவன் கிளம்பிடுறான். ஸோ டோனி இப்போ ஹெட் செஃப் ஆகிட்டான். காஸ்பர் இப்போ அவன் புது மெனுக்காக சமைக்க வாங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நடந்த சம்பவத்துடைய கோவத்தை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வீட்டில் வரைக்கும் வரைக்கும் சமைக்க ஆரம்பிச்சிடறோம். அந்த ரிவ்யூவர் ராம்சேவோ திரும்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான் வீட்டை பார்த்துட்டு. பட் இவங்களும் அவனுக்கு பழைய டிஷ்ஷை தான் தராங்க. போன டைம் வந்தப்போ இதை தானே கொடுத்தீங்க, இது புதுசாக இல்லையா? செஃப் காஸ்பர் எங்கன்னு கிடத்துக்கு பாஸ் நைஸாக வந்து, இது 1909 சேர்ந்த ஒயின் பாட்டில், நேப்பாக்கு போகும்போது எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க ஒயின் யார்ட்லேருந்துன்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்கிறாரு. செஃப் காஸ்பர் இங்கே இருக்காரா? அவர் வெளியே போயிட்டாரு. திரும்ப வருவாரா? அது சந்தேகம் தான். காஸ்பரை பார்த்தா வெறித்தனமாக சமைச்சிட்டு இருக்கிறான். ரிவ்யூவருக்கோ கடுப்பாக இருக்குது, எல்லாம் பழைய டிஷ்ஷே வைக்கிறாங்கன்னு. காஸ்பர் ஏதோ முட்டாய் மரலாம் செஞ்சு உடச்சி அதை பொடியாக தூவி வெரைட்டி வெரைட்டியாக டிஷ்ஷஸ் அடிக்க வச்சிருக்கான். ராம்சேவும் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு கடைசியாக செஃப் கால் காஸ்பர் எந்த ஷோவும் காட்டலன்னு சொல்லிட்டு ட்வீட் போடுறான். இதை பார்த்து அவன் காண்டாயி மாலி கால் பண்ணி ட்விட்டரில் கிழிச்சிட்டு இருக்கிறான், என்னத்தை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். எப்பயும் கொடுக்கறதா கொடுக்குறான், இப்போ சாக்லேட் லாவா கேக் அவன் சாப்பிட்டு இருக்கிறதா சொல்கிறான். இவன் அவனை எங்கேயும் போகாத மாதிரி பார்த்துக்கோ, நான் கார் பார்க் பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்லி அவன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த லாவா கேக்குன்னு வேகாத கேக் கிடையாது, வேகாதனால ஒன்றும் உள்ள குளக்குழன்னு இல்லை, ஒரே வச்ச சிலிண்டர்கள் சாக்லேட் அண்ட் கிரீமா கப்பில் வச்சு அதை வேக வைப்போம், அப்போ தான் வெளியே நல்லா வெந்து போவோம், உள்ள குளக்குழன் ஆகும்னு. உள்ள குளக்குழந்தா தான் அதுக்கு பேர் லாவா கேக் முட்டாப்பாயில. இதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்போம், உன்னால என் பாஸ் பயந்து சாவரான்டா ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு போயிடுவோன்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம குளக்குழன்றது பலபலன்றதுன்னு எழுதிட்டு முட்டாப்பாயிலு சொல்லிட்டு கண்டபடி திட்டிடுறான். இவன் திட்டினதை வேற வீடியோ எடுத்து நெட்டில் போட்டுட்டாங்க. ஸோ செம்ம வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோ. கடைசியாக என் ஒய்ஃப் சொன்ன பப்ளிசிஸ்ட்டுக்கே கால் பண்ணி லாயரை கூப்பிடலாமான் கேட்குறான். பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு கேஸ் அவங்க மேலே போட்டால் பிரச்சனை இருந்தால் பெருசாகவும் நாங்கள் சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு இடத்துக்கு ஹெல்ஸ் கிச்சன் ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்குது, அதில் நடிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு உண்மையான செஃப், உங்களுக்கு காசு தேவை தானே? காசு தேவை இல்லை, எனக்கு ஒரு வேலை தேவை. அந்த வீடியோ தூக்க முடியுமான்னு கிடத்துக்கு எத்தனை வீடியோ தூக்குறது? நெட்டில் ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அது எப்பயுமே அங்கே தான் இருக்கும், யார் நினச்சாலும் அழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ட்விட்டர்லேயோ இப்போ உங்களுக்கு 26 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, அந்த அக்கௌண்ட்டே கேன்சல் பண்ணிடுங்க. வேணா, ட்விட்டரில் நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணால் கூட காசு வரும். இப்போ உங்களுக்கு ரெண்டே வாய்ப்பு தான் இருக்குது, ஒன்று இப்போ கிடச்ச ஃபேமை பயன்படுத்தி ஏதாச்சும் காசு பார்த்துக்கோங்க, இல்லை இதெல்லாம் ஓஞ்சி முடிக்கிற வரைக்கும் தலைமறைவாயிடுங்க. அப்போ அந்த வீடியோ டெல்ட் ஆகிடுமா? ஆகாது, ஆனால் மக்கள் மறந்துடுவாங்க. ஸோ இவனையும் எக்ஸ் ஒய்ஃபு கால் பண்ணி நான் கொஞ்சம் நாளைக்கு வேலை தேட போகிறேன், அது வரைக்கும் பையனை நீயே பார்த்துக்கோன்னு சொல்கிறான். நியூயார்லன்ஸுக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னீங்க, பையனை அப்போ போலினா கூட பரவாயில்லன்னு சொல்கிறான், இல்லை நான் அப்புறமேட்டு கூட்டு போகிறேன்னு சொல்கிறான். பெருசியும் யூடியூப்பில் என் வீடியோ தான் பார்த்துட்ருக்கான். மார்ட்டினே எங்கே பார்த்தாலும் நீ தான் பார்க்கன்னு சொல்கிறான். டோனி அப்போ வந்து, சாரிப்பா அன்றைக்கி லைட்டாக சரக்கு அடிச்சிருந்தனால தான் நீ கூப்பிட்டோன்னே வரலன்னு சொல்கிறான். சரி விடு, ஓ வாய்ப்பை நீ எடுத்துக்கிட்ட, எங்கே பார்த்தாலும் நீ தான் ஃபேமஸ், உன்னை தெரிஞ்சதுனால எனக்கே ஃபேமஸான மாதிரி இது. என்னை பார்த்து சிரிக்கிறாங்களா இல்லை சப்போர்ட் பண்ணுறாங்களா? அது ரெண்டும் சுத்தம். செஃப், நான் உங்களுக்கு எப்பயும் சூஸ் செஃப் தான், இல்லை இனிமேல் நீ தான் ஹெட் செஃப், கிச்சன் நல்லபடியாக பார்த்துக்கோன்னு டோனிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மாலிகிட்ட போய் புலம்பிட்டு இருக்கான். அந்த பியானோ வாசிக்கிற பூனை மீம் மாதிரி ஆயிட்டேன், நான் இப்போ ஒரு மீம் ஆயிட்டேன், எவனும் எனக்கு வேலை தர மாட்டேங்கிறான். மாலி உங்ககிட்ட நீ பிரேக் எடுக்கிறதுக்கு இதான் சரியான டைம், சமையல்லாம் கொஞ்சம் நாளைக்கு விட்டுட்டு உன் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்கிறான். காஸ்பரும் பெருசி பார்க்க போனால் அங்கே வேலை செய்கிறவங்க அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னான்னு சொல்கிறாங்க. இவங்க அவன் தூங்கிட்டு இருக்கான்னு அவசரம்னு சொன்னாங்க, ஆனால் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியும்? ஸோ அவன் தூங்கலன்னு சொல்லி அவன் பேச போகும்போது, நானும் பெருசி என் அப்பா பார்க்குறதுக்கு மயமிக்கு போகிறோம், நீங்களும் வாங்கன்னு சொல்லி எக்ஸ் ஒய்ஃபு கூப்பிட்றோம்.
ஆனால் என்கிட்ட இப்போ காசு இல்லை, உன் சேரிட்டி எனக்கு தேவையில்லை. ஏற்கனவே நியூ ஆர்லன்ஸுக்கு அவனை கூட்டு போகலன்னு சோகமாக இருக்கான். ஸோ மயமிக்கு வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவன் ஹாப்பி ஆகிடுவான். பையனை பார்த்துக்கிறதுக்கு நானே வர சொல்கிற கூட. ஆமாம், பெர்சி பிறந்த வரத்தானே உங்களுக்கு மொத்தம் செஃப் வேலை கிடச்சிச்சு. ஸோ பெர்சி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் மனசு தெளிவாகும். ஸோ கேஸ்பர் இதுக்கு ஒத்துக்கிட்டு இவங்க கூட மயமிக்கு கிளம்பிடுறான். மயமி தான் இவன் சொந்த ஊர். மயமிக்கு வந்தவொடனே ஒரு ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு பெர்சியோட தாத்தாவை பார்க்க போகிறாங்க. தாத்தாவோ ஒரு கிளப்பில் பாடகராக வளசுறாரு, செம்மையாக பாட்டு பாடுறாரு. இந்த பாட்டு கேட்டு எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா ஸ்பானிஷில் மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சுட்டிங்களான்னு கற்றுக்க, இல்லை பையனை பார்த்துக்கிறதுக்காக இவர் கூட இருக்காருன்னு சொல்கிறாங்க. கடைசியாக பார்த்ததை விட 2 pounds அதிகமாக வெயிட் போட்டேன்னு சொல்கிறாரு. இல்லை நான் ரீசெண்டாக 15 pounds குறைஞ்சிக்கிறேன்னு சொன்னதுக்கு நான் 2 months 20 pounds குறைஞ்சிக்கிறேன்னு தாத்தா சொல்கிறாரு. நீங்களோ 2 months, ஆனால் நான் 2 வாரத்தில் 5 pounds வெயிட்டை குறைச்சிக்கிறேன். நான் பேண்ட்டே லூஸ் ஆகிற அளவுக்கு வெயிட்டை குறைச்சிக்கிறேன்னு தாத்தா மறுபடி பீத்திக்கிறாரு. அப்போ அங்கே கியூபன் சாண்ட்விச் சர்வ் பண்ணுறாங்க. இதை பெருசுக்கிட்ட தரலான்னு போகும்போது வேணாம் இவன் தூங்கிட்டு இருக்கான்னு தாத்தா சொல்கிறாரு. இது ஒரு உண்மையான கியூபன் சாண்ட்விச், இதை இவன் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொன்னதுக்கு அப்போ நீயே சமைச்சு கொடுக்க வேண்டியதானான்னு கேட்குறாரு தாத்தா. அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்து என் ஒய்ஃப் கிட்ட, இந்த சாப்பாடை நம்ம இடத்துல மக்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டதுக்கு சாப்பாடு யாருக்கு தான் பிடிக்காதுன்னு இவன் சொல்கிறான். சரி, உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் மார்வின் கிட்ட நான் பேசுகிறேன், அவன் தர ஃபுட் ட்ரக்கை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான் இவன். ஸோ அடுத்த நாள் அவனை பார்க்கறதுக்கு இவனும் போனால் அங்கேருந்து ரிசப்ஷனிஸ்ட் சிவா கழட்ட விருப்பம் இல்லைன்னா கவர் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க அழுக்காவாமல் இருக்கிறதுக்கு. அந்த கவரை போட்டுட்டு நடக்கவே முடியல, வழுக்குது பயங்கரமா. இதுதான் தெரியுது, கேஸ்பருடைய எக்ஸ் ஒய்ஃபுடைய முன்னாள் புருஷன் மார்வின் வேற யாரும் இல்லை, நம்ம தலைவன் தான். இன்டர்நெட்டில் எங்கே பார்த்தாலும் அவனை இப்போ தான் பேசுகிறாங்க. உன் மரியாதையே போயிடுச்சு, இருந்தாலும் நீ பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குது, ஏன்னா அத்தான் உன் பேஷன். எங்கிட்ட இருக்க ஒயிட் ஆன் ஒயிட் 8 GB க்ரூம் அண்ட் ஃபுட் ட்ரக் எடுத்துக்கோன்னு சொல்கிறான். இத்தா அந்த ஃபுட் ட்ரக் உள்ளே பார்த்தா ஒரே அழுக்காக இருக்குது. அப்போ மார்டின் கால் பண்ணி நான் சூச்செஃபாக ப்ரொமோஷன் ஆகிட்டேன்னு சொல்கிறான். கேஸ்பரு அவங்ககிட்ட நான் ஒரு ஃபுட் ட்ரக் வாங்கிட்டேன்னு சொல்கிறான். ஃபுட் ட்ரக்கில் என்ன சைன் பண்ணி கிடத்துக்கு கியூபன் சாண்ட்விச்சஸ் பிளான்டர்னோஸ் அரோஸ் கவுன் பலோன்னு எதுதோ சொல்கிறான். எக்ஸ் ஒய்ஃப் அப்போ இவங்ககிட்ட பெருசியை விட்டுட்டு போகிறான். பெருசி உள்ளே பார்த்துட்டு ஏதோ உள்ள செத்து கிடக்குதுன்னு சொல்கிறான். ட்ரக்குக்குள்ளே எலியெல்லாம் செத்து கிடக்க மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் ட்ரக்கை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் குப்பை தூக்கி போடு, அந்த மெட்டல் பொருட்கள்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோ. பயங்கிட்ட இவன் ட்ரக்கு ஃபுல்லாக சுத்தம் பண்ண சொல்லிட்டு இவன் ட்ரக்கு இன்ஜினை பார்க்குறான். இப்படியே இவங்க ட்ரக்கை ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே சுத்தமுன்னு சொல்கிறான். பெருசியும் ஃப்ரிட்ஜு திறந்தால் உள்ள மீந்து போன சாப்பாடெல்லாம் இருக்குது, இவன் அப்படியே எடுத்து தூக்கி போட்டுடுறான். அந்த பேன் நல்லா தான் இருக்குது, அந்த சாப்பாடை மட்டும் சுத்தம் பண்ண. இல்லை அது ரொம்ப கேவலமாக இருக்குது, கிச்சன் வேலைனா இப்படி தான் இருக்கும், ஒழுங்காக சுத்தம் பண்ணுன்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். வேற வழி இல்லாமல் இவனே அதை சுத்தம் பண்ணுறான். ஹே நீ நல்லா தான் வேலை செஞ்சா, சரிவா அம்மா வரத்துக்குள்ளே ஸ்டவ் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஸ்டவ் வாங்க போகிறாங்க. அது கூடயே இவங்க பேனு ஃப்ரையரு கியூபன் சாண்ட்விச்சஸ் சமைக்கிற பிளான்ச்சா மிஷின் எதுதோ வாங்குறாங்க. இத்தா 6-inch செஃப் கத்தி, இது ஒன்றும் பொம்மை கிடையாது ஓகேவா, இது கிச்சனுக்கு சொந்தமானது கிடையாது, செஃபுக்கு சொந்தமானது. வெட்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், இது டெல்லி சுத்தம் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறது ஓம் பொறுப்புன்னு சொல்லிட்டு அந்த நைஃபை எங்கிட்ட கொடுத்துறோம். ஏதாச்சும் உதவி வேணா மார்வின் அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற ஆளுங்களை கூப்பிட்டுக்கோன்னு சொன்னோம். ஸோ அவங்க கிட்ட வாங்கின பொருட்கள்லாம் ட்ரக்கில் ஏற்றுறதுக்கு உதவி கேட்டால் அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதனால எப்படி இதை ட்ரக்குள்ள ஏற்றுறதுன்னு முக்கிட்டு இருக்கும்போது அங்கே மார்ட்டின் வந்துடுறான். இவங்க கூட வேலை செய்யறதுக்காக இவன் சுவிச் ஆஃப் வேலையே விட்டுட்டு வந்தான். அப்போ மார்ட்டின் அங்கேருந்து அவங்க கிட்ட ஸ்பானிஷில் உதவி கேட்கவும் எல்லாரும் உதவி பண்ணுறாங்க, ஏன்னா இவங்களுக்கு ஸ்பானிஷ் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க சமைக்கிறதுக்கு தேவையான வாழைப்பழம்லாம் வாங்குறாங்க. மார்ட்டின் அவங்க கை பக்குவத்தை காட்டுறான். சாண்ட்விச்சில் வைக்கிறதுக்கான கறியை அவன் ஃப்ளேவரில் சமைக்கிறான். இவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு பக்காவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன கியூபன் சாண்ட்விச்சஸ் சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் கிரில் சூடாகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி தண்ணி ஊற்றி பார்க்கணும். அடுத்து பிரெட் மேலே கறியை வச்சு 2 cheese slices வச்சு காசை இப்படி சைடு வாக்கில் தடவி மேலே ஒரு பிரெட்டை வச்சு அதுக்கு மேலே வெண்ணெய் தடவி வெண்ணெயை கொஞ்சம் கிரில்லி தேய்ச்சிட்டு சாண்ட்விச்சை உள்ளே வச்சுட்டு இதப்போ தங்க நிறத்தில் மாறி சீஸ் மெல்ட் ஆகுதோ அப்போ சொல்லுன்னு சொல்கிறான். பையனும் தங்க நிறத்தில் மாறிடுச்சுன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறான். சாண்ட்விச்சை இப்போ பார்த்தா பார்க்கும்போது எச்சு ஊருது, அதை அழகாக கட் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்புறம் இன்னும் நிறையா சாண்ட்விச்சை செஞ்சு அங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. அவங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏப்பா வண்டியோட சவுண்ட் சிஸ்டம் ஒக்கையாக இருக்குது, என் கசின் ஒருத்தருக்கான் அவங்ககிட்ட சொன்னால் சூப்பராக ரெடி பண்ணி தந்துருவான். என் கார்டில் இப்போ சுத்தமாக காசு இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த சாண்ட்விச்சஸும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ காசு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறான். அப்போ ஒரு சாண்ட்விச் தீஞ்சு போயிடுச்சு, அது தூக்கி போடுன்னு சொன்னதுக்கு ஃப்ரீயாக தான் தரோம், ஏன் கொடுக்கூடாதுன்னு கேட்குறாங்க. உடனே கோவம் வந்து பையனை வெளிக்கூட்டு போய், நான் ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டோ பெஸ்ட் ஃபாதரோ கிடையாது, ஆனால் இந்த விஷயத்தில் நான் பெஸ்ட், அதை தான் நான் உனக்கு சொல்லித்தர ஆசைப்பட்றேன். நான் செய்கிற இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அது மக்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கம். இப்போ சொல்லு, இந்த தீஞ்சு போன சாண்ட்விச்சை கொடுக்கலாமா வேணாமா? நோ செஃப், அன்றைக்கி நைட்டு இவங்களாம் பீர் அடிச்சுட்டு இருக்காங்க, இவங்ககிட்ட கொடுத்தது எனக்கு 10 வயசு தான் ஆகுதுன்னு சொல்கிறான். சரி லைட்டாக நக்கி பார்த்துக்கோன்னு சொல்கிறான். இவனை லைட்டாக சிப் பண்ணிட்டு கேவலமாக இருக்குதுன்னு சொல்கிறான். ஆமாம் கேவலமாக இருக்கும். ஸோ பெருசாக அதை விட உன் ஃப்ரெண்ட்ஸ் வற்புறுத்தி கொடுத்தா குடிச்சிடாத, இது ஒரு டெஸ்ட். சரி நான் அம்மா கூட பிளேனில் ஊருக்கு போகலாம், உங்கள் கூடயே ட்ரக்கில் ஊருக்கு வரேன், அம்மா கூட ஓகே சொல்கிறாங்கன்னு மெசேஜ் காட்டுறோம். எப்போ நீ நைட்டு வேணா நீ உன் எக்ஸ் ஒய்ஃப் கூடயும் பையன் கூடயும் ஹோட்டலில் தங்கிக்கும், நான் வேணா ட்ரக்கை என் கசின் கிட்ட எடுத்துகிட்டு போய் பெயிண்ட் அடிச்சு கொண்டு வரேன், அவனுக்கு இதெல்லாம் அத்துப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ட்ரக்கை பல பலன்னு மாற்றி கொண்டு வரான். ரேடியோ கூட வெளியே செட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என் எக்ஸ் ஒய்ஃபை பிளேனில் போக சொல்லிட்டு இவங்களாம் ட்ரக்கில் கிளம்பிடுறாங்க. பையன் செஃப் கால் காஸ்பரிஸ் பேக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரக்கை பற்றி கூட ட்வீட் போட்டுறான். இப்போ இவங்க மயாமி பீச்சுக்கு போய் சாண்ட்விச் வாழைப்பழத்தை பொறிச்சு ஃப்ரைன்னு எதுவும் செஞ்சு வைக்கிறாங்க. பையன் ட்வீட்டில் லொக்கேஷனை போட்டிருக்கான். ஸோ ட்வீட் மூலியமாகவே இவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க. அப்போ போலீஸ் வரத பார்த்து மக்கள்
எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. பெர்மிட்லாம் செக் பண்ணிட்டு எங்கெல்லாம் வைக்க கூடாதுன்னு போலீஸ் சொல்றான். எங்க இருந்து ரோட்ல அரை மைல் போய் வித்துக்கோங்க. ஹே, நீ தானே இன்டர்நெட்ல வந்த லாவா கேக் கை. டோச் பாயிண்ட் ஒரு டிவி காமெடி சீரீஸ்ல நானே என் பையன் உனி பாத்துருக்கோம். என் பையனுக்காக ஒரு போட்டோ எடுத்துக்கலாமே சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு கிச்சனுக்குள்ளேயே வந்து சாண்ட்விச் பிரஸ் பண்ற மாதிரி சாண்ட்விச் கிடைக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்துட்டு போறோம். அதுக்கப்புறம் இவங்க சிட்டி சிட்டியா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பெருசு இவங்களுக்காக ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் கிரியேட் பண்றோம். எஃபி மட்டும் இல்ல, வைன் ஒரு ஆப்ல கூட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வைன்னா என்ன, வீடியோ பிளாட்ஃபார்ம் தான். ஹே, வீடியோ எடுக்காத, 6 செகண்ட் வீடியோ தான். பசங்களாம் குடி குடி வீடியோ பார்த்தா கவன குறைவு தான் கண்டிப்பாக வரும், ADHDலாம் வரும். இதுக்கே அப்படின்னா நான் டெய்லி 1 செகண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த 1 செகண்ட் வீடியோ எல்லாத்தையும் ஒன்னாக்கினா ஒரு பெரிய வீடியோ சூப்பராக வரும். ரியாலிட்டிக்கு எப்போ தான் நீங்களா வருவீங்களோ? டிஸ்னி லேண்டுக்கு யாருக்கு போகணும்? எனக்கு போகணும். இல்லை, நியூ ஆர்லைன்ஸ் போகிற வரைக்கும் வண்டி நிற்கக்கூடாது. கடைசியாக பையன் ஆசைப்பட்ட மாதிரி நியூ ஆர்லைன்ஸ் ஊருக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து வகை வகையாக சாப்பிட்றாங்க. இங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்ன முக்கியமான காரணமே இங்கே பெனியாட்டின்னு ஒரு டிஷ் ஃபேமஸாக இருக்கும், அதை வாங்கி தரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு இவங்க ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருந்தா எங்கே போனீங்க, ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்கலன்னு மார்ட்டின் கேட்குறான். ஃபோனை வைப்ரேட்டில் போட்டிருந்தேன். என்னாச்சுன்னு பார்த்தா சாண்ட்விச்சுக்காக ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. எப்படி திடீர்னு இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு கிடத்துக்கு நான் உங்கள் அக்கௌண்ட்டில் ஜியோ டேக் ஃபோட்டோலாம் போட்டு ட்வீட் போட்டிருக்கேன்னு சொல்கிறோம். ஜியோ டேக்னா ஒன்றும் இல்லை, ட்விட்டரில் லொக்கேஷனை டேக் பண்ணுறது. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சி ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. ஸோ அஃபிஷியலாகவே இப்போ கியூபன் சாண்ட்விச்சஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவன் ஏன் பையன் தான் இப்போ தான் கத்துட்டு இருக்கான். ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறது கூட இவன் தான். இங்கே பிஸ்னஸை முடிச்ச ஓடி அடுத்த சிட்டிக்கு போகிறாங்க, அடுத்து டெக்ஸாஸுக்கு போகிறாங்க. போகும்போது ஜாலியாக பாட்டு பாடிட்டே போகிறாங்க. பார்க்குற நமக்கும் ஜாலியாக இருக்குது, ஏன்னா பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு ட்ராவலிங்கும் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி ஃபீல் தருது இந்த படம். டெக்ஸாஸில் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அதான் ஃபேமஸான பார்பிக்யூ இடம். அங்கே நல்லா பெருசாக கிரில் செட்டப்பில் வச்சு பார்பிக்யூ சமைக்கிறாங்க. அப்படி சமைச்ச கறியை சாப்பிட்றாங்க, செம டேஸ்ட்டாக இருக்குது. கடைசியாக இந்த பார்பிக்யூ கறியை இவங்க டிஷ்ஷில் சேர்த்துக்கிறாங்க. மக்கள் கூட்டம் அலமோதுது. கரெக்டாக ஒரு பார்க்கு மாதிரி இடத்துல வண்டி பார்க் பண்ணிட்டாங்க. அங்கே கொஞ்சம் பேர் பாட்டு கூட பாடுறாங்க. ஸோ மக்கள் பாட்டு மியூசிக்கோட சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ இவன் எக்ஸ் ஒய்ஃபு கால் பண்ணி பையனை பிக்கப் பண்ணுறதுக்கு வரட்டுமான்னு கேட்குறான். நாங்கள் 1000 மைல்ஸ் தூரத்தில் இருக்கிறோம், பரவாயில்ல பிளேன் பிடிச்சி வந்துடுறேன். பையன் எப்படி இருக்கிறான்? நல்லதாகிறான், 2 டைம் கையை கழிச்சிட்டான், 2 டைம் கையை சுட்டுக்கிட்டான், அவ்வளோதான், நானே வந்து விட்டுறேன். எஃபியில் பார்த்தேன், நீங்கள் ஃபன் பண்ணுறீங்களாட்டு சமயம். ஆமாம், அப்பா பீர் கொடுத்தாரு, கூடயே கத்தி கூட கொடுத்தாரு. என்ன அது, உனக்கு மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஓ, அவங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னதாக சொல்லிருங்க. அவனும் ஐ லவ் யூ சொல்கிறான். என்ன, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ. உன்னே எல்லோரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்படியே அது ஐ மீன் பையன் கிட்ட ஐ லவ் யூட்டுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஹே வா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், இந்த ஃபோட்டோவை எனக்கு இமெயில் அனுப்பிச்சுட்ரு. சரி, அந்த ஒவ்வொரு செகண்டாக பண்ண வீடியோவை போஸ்ட் பண்ணுவான்னு கிடத்துக்கு ஓகே, அதை அப்படியே இமெயில் எனக்கு அனுப்பிச்சுட்ருன்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த 2 வாரம் நல்லா இருந்துச்சு, நீ நல்லா உழைச்ச, நீ ஒரு நல்ல செஃபாக மாறுவேன். பட் உனக்கு சம்மர் லீவ் முடிய போகுது, ஸோ நீ எப்பயும் போல ஸ்கூலுக்கு போயிடுவேன், நான் ட்ரக்கில் வேலை செஞ்சு பிஸியாக இருப்பேன். ஆனால் வீக்கெண்டப்போ நான் வரேன் சொன்னதுக்கு இல்லை அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். இதுக்கிட்ட பையன் ஃபீல் ஆயிடும். அதுக்கப்புறம் இவங்க ஏகப்பட்ட இடத்த தாண்டி போகிறாங்க, ஏகப்பட்ட விஷுவல்ஸை காட்டுறாங்க. கடைசியாக இவங்க இடமா நான் கலிஃபோர்னியாவுக்கு வந்துடுறாங்க. பெருசிதான் இனிமேட் கேஸ்பரை ரொம்ப மிஸ் பண்ணுவான். ஏ, நான் 2 வாரம் கழிச்சு நான் வீக்கெண்டப்போ வந்துடுவேன்னு அவன் சொல்கிறான். சரி, அந்த 1 செகண்டாக சேர்த்து எடிட் பண்ண வீடியோவை மறக்காமல் பார்த்து சொல்லுங்க, நான் அதை போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கேஸ்பரை இப்போ தான் அந்த வீடியோ பார்க்குறான். வீடியோ ரொம்ப அழகாக இருக்குது, நமக்கு படம் முழுக்க வந்த காட்சிகள்லாம் 1 செகண்டாக காட்டுற மாதிரி இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இதை பார்த்து என் ஃபீல் ஆகி பெருசி கால் பண்ணி நீ சொன்னதுக்கு ஓகே, ஸ்கூல் முடிச்சு ஹோம்ஒர்க் முடிச்சோடி வேலை செய்வா, வீக்கெண்டப்போ வேலை செய்வா, நீ வேலை செய்கிற காசெல்லாம் படிக்கிறதுக்கு காலேஜ் ஃபண்டுக்கு சேர்த்துக்கன்னு சொல்கிறான். இதை கேட்டு பையன் ரொம்ப சந்தோஷமாயிடறான். கடைசியாக இவன் எக்ஸ் ஒய்ஃபு ஃப்ரீ டைமில் பையன் கூட சேர்ந்து ஃபுட் ட்ரக்கில் வேலை செய்கிறான். வியாபாரமும் நல்லா பிச்சுக்குது. அப்போ அங்கே ராம்ஸே வரான். உனக்கெல்லாம் இங்கே சாப்பாடு கிடையாது, நான் செஃப்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் ப்ளீஸ். நீ எதுக்கு இங்கே வந்த, என் சாப்பாடு தான் உனக்கு குழக்கல் இருக்குமே. நான் உன் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தேன், நீ எப்படி எனக்கு தரமாட்டேன்னு தெரியும், அதனால தான் வேற ஒருத்தவங்க அமைச்சு அவங்க மூலியமாக சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். என் வேலை, என் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன தைரியத்தில் இங்கே வந்திருக்க? நான் என் வேலையை தான் பார்த்தேன், ஆனால் நீ தான் சண்டையை ஆரம்பிச்சது. நான் ப்ரைவேட் மெசேஜ் அனுப்ப போய் அப்படி பண்ணிட்டேன், நீ ஏதோ ஃபன் பண்ணுறேன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நீ அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன சமைச்சிட்டு இருந்தேன், பழையபடியே இல்லையே, அது மெனு என் கண்ட்ரோலில் இல்லை. சரி, அதை விடு, நீ இப்போ சொந்தமாக சமைக்கிறது அட்டகாசமாக இருக்குது. ஆனால் இதை பற்றிலாம் நான் எழுதலை, ஏன்னா நான் உனக்கு பேக்கப் பண்ணலான்னு முடிவு எடுத்துறேன். என் வெப்சைட்டை விற்று உனக்காக ஒரு செம்மையான இடத்த பார்த்து வச்சிருக்கேன், அங்கே நீ உனக்கு இஷ்டப்பட்டதை சமைச்சு போடு, எப்போ தோணுதோ ட்வீட் கூட போடுன்னு சொல்லிட்டு போகிறோம். முட்டாபாய் என்ன சொல்ல போகிறான், இனி இந்த முட்டாபாய் தான் நம்ம புது பார்ட்னர். இப்போ அப்படியே 6 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. ராம்ஸ் இவனுக்காக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டே கட்டி கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பாஸ் ஆகிறான். என்ன இவன் பாஸாக இருந்தாலும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டான். ஸோ கேஸ்பர் ஹெட் செஃபாக இருந்து அவனுக்கு இஷ்டப்பட்டதை சமைக்கிறான். பெருசி தாத்தாவே அங்கே பாட்டு பாடுறதுக்கு வேலைக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ அவர் ஜாலியாக பாட்டு பாட, குடும்பமே சேர்ந்து டான்ஸ் ஆட, இதோட இந்த பாடம் முடியுது.